ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்கு முட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கான ஆன்சர் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி அவங்க வந்துட்டு போன வீடியோவே வந்துட்டு அவங்க தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க அதில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, டென்டல் அசிஸ்டன்ட் கோர்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதே நபர் தான் இன்றைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா Mphw அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தாங்க. ஸோ அது என்னது அந்த Mphw அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே வாங்க, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு, இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் பார்க்க வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு மூட்டை. இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்களும் உங்கள் ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலமாக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து அந்த சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ Mphw இதோடைய அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர். இது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Mphw அப்படின்னு சொல்கிறாங்க, இது ஒரு டிப்ளமோ கோர்ஸ், 2 இயர் டிப்ளமோ பாராமெடிக்கல் கோர்ஸ். ஸோ நம்ம நிறைய வீடியோஸ் வந்துட்டு பாராமெடிக்கல் பற்றி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா போட்டுக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் பாராமெடிக்கலில் நிறைய இருக்குது, படித்து முடித்த உடனேயே மெடிக்கல் ஃபீல்டில் வேலை அப்படிங்கிறது இருக்குது, அலைடு மெடிக்கல் கோர்சஸ் இதெல்லாம் வந்துட்டு சரிங்களா. ஸோ நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி பாராமெடிக்கல் கோர்சஸ் உங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்டில் நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த Mphw. ஸோ உங்களுக்கு நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி மைண்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற கோர்ஸ் தான் வந்துட்டு இந்த Mphw அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோர்ஸுடைய முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ரூரல் ஏரியாஸ், ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸே இல்லாத, ரீச் ஆகாத அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ரிமோட் ஏரியாஸில் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. அங்கே இந்த மாதிரியான Mphw ஒர்க் முடித்தவங்களை தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு நியமிக்கிறாங்க. அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க்கை வந்துட்டு அவங்க ஹேண்டில் பண்ணுறது தான். ஒரு எமர்ஜென்சி கேர் அந்த மாதிரியான ஏரியாஸ்லேருந்து ஹாஸ்பிட்டலை ரீச் பண்ணுறதுக்கு உள்ள அந்த தேவையான, அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே யார் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Mphw முடித்த அந்த மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான கோர்ஸ் தான் இது வந்துட்டு, ட்ரெயின்டு டு ஹேண்டில் அண்ட் பெர்ஃபார்ம் ஹெல்த் கேர் ஆக்டிவிட்டீஸ். இவங்களை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹெல்த் கேர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ட்ரெயின் பண்ணுறாங்க. அப்புறம் முக்கியமாக எமர்ஜென்சி ஹெல்த் கேர் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப தேவை, அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு, யாருக்காக, இந்த ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸே இல்லாத அந்த மாதிரியான ஏரியாஸில் இருக்கக்கூடிய பீப்புளுக்காக வந்துட்டு. ஸோ இதுக்கான யாரெல்லாம் இந்த கோர்ஸுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் மேல் அண்ட் ஃபீமேல், ஆண் அண்ட் பெண் இருபாலருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கான எலிஜிபிள். ஸோ அந்த எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஸ்டடீஸில் வரும்போது 12th பாஸ் பண்ணியிருக்கணும், மினிமம் ஏஜ் அப்படிங்கிறது 17 to 35 வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கணும். அந்த குவாலிஃபிகேஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அதில் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸோ இது கட்டாயமாக படிச்சிருக்கணும். இது போக நிறைய கோர்சஸுமே தெரிஞ்சு பார்த்திங்கன்னா முடித்தவங்களுமே இந்த கோர்ஸ் படிக்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோடெக்னாலஜி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பிஸ்னஸ் ஸ்டடீஸ், அக்கௌண்டன்சி, ஹோம் சயின்ஸு, சோசியாலஜி, சைக்காலஜி, ஃபிலாசபி. ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும், 12th படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிள். ஸோ இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா up to 1 lakh வரைக்கும் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்துட்டு குறிப்பிட்ட சில காலேஜஸில் தான் இருக்குது பாராமெடிக்கல் காலேஜஸில். நம்ம தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கும் போது காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா திண்டுக்கல்ல இருக்குது இல்லையா, அங்கே வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு 2 இயர்ஸ் கோர்ஸு, மெரிட் பேஸ்டான அட்மிஷன் இருக்குது, என்ட்ரன்ஸ் பேஸ்டான அட்மிஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த முடித்த ஜாப், இந்த கோர்ஸ் முடித்தவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்டல் ஹெல்த் கவுன்சிலர், ஹெல்த் எஜுகேட்டர், மெடிக்கல் அண்ட் ஹெல்த் சர்வீஸ் மேனேஜர், ஸோ இந்த மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. போத் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறாங்க.
கவர்மெண்ட் ஜாப் போனால் நல்ல சேலரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ப்ரைவேட் அப்படின்னு எடுத்துக்கும்போது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் என்ஜிஓஸ், இந்த மாதிரியான சோசியல் சர்வீஸ் நடத்துகிறவங்க இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த MPHW கோர்ஸ் படிச்சிருந்தால் இருக்குது. ஸோ நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு சோஷியல் ஒர்க் பார்க்கக்கூடிய ஆர்வம் இருந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஸ்டடிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து படிங்க. பாராமெடிக்கல் கோர்ஸில் 2 இயர்ஸ் எலிஜிபிலிட்டியில் வந்து 2 இயர்ஸ் டியூரேஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் அந்த வீடியோவில் நம்ம இந்த MPHW பற்றி சொன்னது. ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இல்லை வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் துணுக்கு முட்டைக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்துட்டு எல்லா வீடியோக்கிலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. நம்ம வீடியோஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது கட்டாயமாக என்ன செய்யுங்க அப்படின்னா கேளுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது கேள்விகள் வந்துச்சுன்னா அதுக்கான வீடியோஸ் போடலாம். இல்லாத பட்சத்தில் வேறு ஏதாவது எஜுகேஷனல் கண்டென்ட் கட்டாயமாக உங்களுக்கு டெய்லி இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.